My dear students, good morning. Welcome to our homeschool science class, Unit 4, Living World of Planets. In this class, we are going to see different habitats of plants. Okay? நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஐவகை நிலங்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரியான நிலப்பகுதிகளை எல்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு இப்போ மனிதர்கள் நாம் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய இடம் வந்து நம்முடைய வீடு. ஹோம் இஸ் அவர் ஹேபிட்டட் இல்லையா. இந்த வீடு நமக்கு எங்கே இருக்குது, பூமியில் இருக்குது. எர்த்தில், நிலப்பகுதியில் இருக்கா இல்லை நீர்ப்பகுதியில் இருக்கா, நிலப்பகுதியில் இருக்குது இல்லையா. நம்ம என்ன தண்ணிக்குள்ளே மிதந்துட்டா இருக்குது நம்ம வீடு, இல்லை பூமியில் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் நாம் வாழும் இடம். ஸோ அதுதான் நம்முடைய ஹேபிட்டட். அது மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் ஹேபிட்டட்ஸ் வேணும். ஹேபிட்டட்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ். இந்த ஹேபிட்டட்ஸ் ஏன் வேணும், டு கீப் தெம்செல்ஸ் சேஃப் இல்லையா. அவங்க வந்து சேஃபாக வாழ்கிறதுக்கும் தேவை, டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். இதுக்கு தே நீட் ஹேபிட்டட். ஓகே, அனிமல்ஸுக்கும் ஹேபிட்டட் தேவை, அதே போல் பிளான்ஸுக்கும் ஹேபிட்டட்ஸ் தேவை. ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி ஹேபிட்டட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இல்லையா. ஏன்னா நம்ம இந்த கிளாஸில் பிளான்ஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ ஹேபிட்டட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தே ஆர் டிவைடட் இன்டூ டூ மேஜர் டைப்ஸ். ஒன் இஸ் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட், அதாவது நிலம், நிலத்தில் என்னென்ன வகை ஹேபிட்டட், பூமியினுடைய மேற்பகுதியான நிலத்தில் என்னென்ன ஹேபிட்டட்ஸ் இருக்குது. அனதர் டைப் இஸ் அக்வாட்டிக். அக்வாட்டிக் அப்படின்னா நீர்ப்பகுதி, நீர்வாழிடம், நீர் சூழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் யூ ஆல் நோ அபவுட் நோ த ஃபேக்ட் தட் 70% ஆஃப் எர்த் இஸ் சரவுண்டட் பை வாட்டர் இல்லையா. பூமியில் நம்முடைய எர்த்தில் 70% வந்து வாட்டர் தான் இருக்குது, ஒன்லி 30% தான் வந்து லேண்டு இல்லையா. ஸோ இந்த 30% ஆஃப் லேண்டில் அந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கீழே டெசர்ட் தெரியும், கேமல் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டெசர்ட். அண்ட் அனதர் இஸ் கிராஸ் லேண்ட், அப்படியே நல்லா அழகாக கண்ணுக்கு குளுமையான புல்வெளி. அண்ட் அனதர் டைப் இஸ் மவுண்டன் அண்ட் ஃபாரஸ்ட்னு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மவுண்டன்ஸ் மட்டும் இல்லை, மவுண்டன்ஸோடு அசோசியேட்டடாக ஃபாரஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஹேபிட்டட்டில் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ், கிராஸ் லேண்ட், டெசர்ட், தீஸ் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட். அண்ட் லைக்வைஸ் அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, தெர் ஆர் டூ மேஜர் டைப்ஸ். ஒன் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட், நன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் இஸ் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். மெரைன் வாட்டர் அப்படின்னா என்ன, கடல் நீர், உப்பு தண்ணி சொல்கிறோம் இல்லையா, கடல் நீர். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நம்ம பயன்படுத்த தகுந்த அல்லது குடிக்க தகுந்த தண்ணீர். இப்போது 70% ஆஃப் அவர் எர்த் இஸ் சரவுண்டட் பை வாட்டர், ஆனால் அந்த 70%ல் ஒன்லி 3% இஸ் ஃப்ரெஷ் வாட்டர், மற்ற எல்லாமே வந்து மெரைன் வாட்டர். ஸோ கடல் பகுதி தான் வந்து அதிகம், கடல் நீர் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஒன்லி 3%. இந்த 70% ஆஃப் வாட்டரில் ஒன்லி 3% ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம், வி கேன் சி ஃப்ரெஷ் வாட்டர் இன் ரிவர்ஸ், லேக்ஸ், பூல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், குளம், குட்டை, ஏரி, ஆறு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரெஷ் வாட்டர். இந்த வாட்டரை வந்து அனிமல்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், மனிதர்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. கடல் தண்ணியை வந்து அனிமல்ஸ் குடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை இல்லையா. கடல் தண்ணியே எதுவும் குடிக்காது. இப்போ காடுகளில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்ன, இந்த ரிவர், இந்த மாதிரி பூல்ஸ், அங்கங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை அது குடிச்சுக்கும், குடிநீரை அது பயன்படுத்திக்கும் இல்லையா. ஸோ இதையெல்லாம் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் சொல்கிறோம். அண்ட் அனதர் டிவிஷன் இஸ் மெரைன் வாட்டர். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து பார்ப்போம். ஓகே, அக்வாட்டிக் அப்படின்னதுமே வந்து உங்களுக்கு நம்முடைய நேஷனல் ஃப்ளார் ஞாபகம் வரணும்.
வாட் இஸ் அவர் நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ் இல்லையா தாமரை தெரியும் தாமரை நீங்கள் எதில் பார்ப்பீங்க பாண்ட்ஸில் இல்லையா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்ப்பீங்க ஸோ வாட்டர் ஹேபிட்டட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடியது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்டில் இருக்கக்கூடியது ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னாலே ரிவர்ஸ் லேக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் தீஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ் ஓகே ஸோ இந்த தாமரை வந்து நம்ம இங்கே ஏதோ குளங்கள்லாம் பார்க்கலாம் இல்லையா ரைட்டு இது மாதிரி தண்ணியில் வளரக்கூடிய இந்த தாவரங்களுக்கு ரூட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்க தேவையில்லை ஏன் ரூட்ஸ் என்ன செய்யும் தண்ணீரை தேடி போய் இழுத்துட்டு வந்து தாவரத்துக்கு கொடுக்கும் இது தண்ணியிலேயே வளர்றதுனால இதுக்கு வந்து வேர்கள் ரூட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக போய் தண்ணியை தேட வேண்டிய அவசியம் இல்லை வாட்டர் இஸ் வெரி ஈஸிலி அவைலபிள் டு தீஸ் பிளான்ட்ஸ் அதனால் ரூட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரைட் ஆனால் இது தண்ணியில் மிதக்கணும் இல்லையா ஃப்ளோட் ஆகும் ஃப்ளோட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இதில் வந்து ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் வந்து ஏர் சாம்பர்ஸ் இருக்கும் ஓகே ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் தீஸ் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் ஹாவ் ஏர் சாம்பர்ஸ் அந்த மாதிரி ஏர் சாம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து இந்த வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது மிதக்குது ஓகே இங்கே வந்து அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கவனித்து பாருங்கள் அதில் அந்த சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸ் இருக்கா இது வந்து தாமரையினுடைய அந்த லோட்டஸினுடைய அந்த காம்பு பீட்டியோஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் பீட்டியோஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஹோல்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியுதா இந்த ஏர் ஹோல்ஸ் இருக்கிறதுனால தான் அது அந்த வாட்டரில் மிதக்க முடியுது ஓகே திஸ் இஸ் அபவுட் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் த நெக்ஸ்ட் வி கோ ஃபார் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் மெரைன் வாட்டர் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா எத்துடைய சர்ஃபேஸ்லேயே வந்து 70% வந்து வாட்டர் தான் அதுலேயும் மேஜர் போர்ஷன் வந்து மெரைன் வாட்டர் தான் அண்டு இந்த கடல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி உலகம் இல்லையா அதில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் வந்து நிறையவே இருக்கும் உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இந்த மெரைன் பிளான்ட்ஸ் வந்து என்னென்ன இந்த கடலில் வாழக்கூடிய கடலில் முளைச்சி வளரக்கூடிய இந்த பிளான்ஸ் இதுதான் வந்து எத்தனை பர்சன்ட் ஆஃப் த ஃபோட்டோ சிந்தசிஸ் செய்யுதுன்னா நம்ம பூமியில் நடக்கக்கூடிய ஃபோட்டோ சிந்தசிஸில் 40% ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ் இஸ் டன் பை தீஸ் மெரைன் பிளான்ட்ஸ் ஓகே ஸோ மெரைன் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் கிராஸ் அதுக்கப்புறம் ஆல்கே இது மாதிரி ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் சீ கிராஸஸ் இது எல்லாமே இது சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னும் எக்கச்சக்கமான இந்த பிளான்ஸ் வந்து இந்த மெரைன் வாட்டரில் நாம் பார்க்கலாம் சும்மா ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நாம் இங்கே கோட் பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வி வில் கோ ஃபார் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் ஓகே இப்போது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஃபாரஸ்ட் மவுண்டன் எல்லாமே ஒன்றோட ஒன்று அசோசியேட்டட் தான் இந்த ஃபாரஸ்ட்லேயே வந்து 3 types ஆஃப் ஃபாரஸ்ட் ஆகுது ஒன்று வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இல்லையா ஹாட் பிளேசஸில் இருக்கக்கூடிய வெப்பமண்டலங்களில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அனதர் இஸ் டெம்பரேட் ஃபாரஸ்ட் குளிர்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அண்டு தேர்ட் டிவிஷன் இஸ் மவுண்டன் அசோசியேட்டட் ஃபாரஸ்ட் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகள் மலையில் வளரக்கூடிய அந்த செடி கொடிகள் காடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் கவர் பண்ணுறது வந்து இந்த மவுண்டன் ஃபாரஸ்ட் ஸோ இந்த 3 types ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது ரைட் இந்த 3 types ஆஃப் ஃபாரஸ்ட்டுமே வந்து அதிலேயே இப்போ ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப வேர்ல்டுலே ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது நம்ம உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனில் வந்து ஆக்சிஜன் சப்ளையில் ஹாஃப் ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை வந்து இதுலேருந்து தான் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ் தான் வந்து நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது ஏன் ஃபோட்டோ சிந்தசிஸ் செய்கிறப்போ அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது அந்த ஆக்சிஜனை தான் வந்து நாம் ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு தான் வந்து ஹாஃப் ஆஃப் தி ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுக்கறது லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு ஓகேயா ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த 3 types பார்த்துட்டோம் ஃபாரஸ்ட்னாலே அடர்ந்த காடுகள் இருக்கும் இல்லையா அந்த 3 types நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இல்லை ஹாட் பிளேசஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்
டெம்பரேட் ஃபாரஸ்ட்ங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதிகளில் இருக்கக்கூடியது. அண்டு மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து மவுண்டன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்து கிராஸ் லேண்ட் ஹேபிட்டட். கிராஸ் லேண்ட் அப்படின்னாலே என்ன, புல் தரை, புல்வெளிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள், நல்லா கண்ணுக்கு பசுமையாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து சவானா கிராஸ் லேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேம்பூ இருக்குல்லையா, இதுதான் வந்து ரொம்ப நல்லா நீளமாக வளரக்கூடிய ஒரு கிராஸ் தான். பேம்பூனா மூங்கில் மரம். ஓகேயா, இந்த மூங்கில் மரம் அப்படின்னு நாம் பேச்சுவார்த்தையில் சொல்கிறோம். பட் இது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது. ஓகேயா, நல்ல உயரமாக நீளமாக நிமிந்து வளரக்கூடிய ஒரு புல் வகையை சேர்ந்தது தான் வந்து இந்த பேம்பூ. ஓகே, இந்த கிராஸ் லேண்டுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற ஹேபிட்டட் வந்து டெசர்ட் ஹேபிட்டட். ரைட்டா, இந்த ஹேபிட்டட்டில் என்ன இருக்காது அப்படின்னா வாட்டர் இருக்காது, வித்தவுட் மச் வாட்டர், வாட்டரே அவ்வளோவா இருக்காது இல்லையா. இது மாதிரியான ஒரு ட்ரையான பகுதியை தான் வந்து நாம் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெசர்ட் தெரியும் இல்லையா, தார் டெசர்ட் இல்லையா. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெசர்ட். இப்போ இந்த டெசர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் ஒரு 4 டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்காது. இந்த டெசர்ட்லேயும் ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், ரொம்ப அதிகமான வறட்சி வெப்பம் இருக்கும். செமி ஆரிட் டெசர்ட், இதில் வந்து கொஞ்சம் வெப்பம் வந்து மீடியமாக இருக்கும், முழு வறட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா கோஸ்டல் டெசர்ட். கோஸ்டல் டெசர்ட் வந்து இந்த கடலை ஒட்டின பகுதிகளில் நல்ல வெப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கோஸ்டல் டெசர்ட். அதுக்கப்புறம் கோல்டு டெசர்ட், குளிர்பகுதிகளையும் இந்த தண்ணி பிரச்சனை வறட்சியான பகுதிகள் இருக்கும், அந்த பகுதிகளில் காணப்படுற டெசர்ட்ஸ் வந்து கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸில். ஓகே, இப்போ இப்படி டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து அந்தந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும், அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அடாப்டேஷன்ஸ்னால் என்ன, தே ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ஸ் which help them to survive in the habitats they live over a long period. எந்த இடத்துல அது வளருதோ அந்த இடத்துல அது நல்லா வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பிளான்ட் பாடியில் சில வேரியேஷன்ஸ் பண்ணிக்கும், லீஃப்லேயோ ரூட்லேயோ இல்லை ஸ்டெம் பகுதியிலேயோ சம் வேரியேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா க்ரோத் அது மாதிரி ஏதாவது ஒன்று அது ஃபார்ம் பண்ணி இருக்கும், அதைத்தான் வந்து அடாப்டேஷன் அல்லது மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெண்டல் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸில் வந்து இது மாதிரி டெண்டல் கிளைம்பர்ஸ் இருக்குது. டெண்டல்ஸ் அப்படின்னா வந்து இந்த மெல்லிய ஒரு கம்பி போல் இருக்கும், இப்படி வளைஞ்சி சுருண்டு இந்த தாவரத்தில் இந்த எட்ஜஸ்ல வளர்ந்துருக்கக்கூடிய பகுதி, அதைத்தான் வந்து டெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான டெண்டல்ஸ் வந்து இந்த வீக் ஸ்டெம் இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் பீஸ் அண்ட் பிட்டர் காட். பிட்டர் காட் அப்படின்னா பாகற்காய், ஸ்வீட் பீஸ்னா பட்டாணி. பட்டாணி மற்றும் பாகற்காய், இது பாகற்காய் தாவரத்தை நீங்கள் பிளான்ட்டை வந்து நீங்கள் பக்கத்தில் கூட பார்த்துருக்கலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் போய் அதை வாஷ் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி டெண்டல் ஃபார்மேஷன் இருக்கும், இப்படி இந்த ஸ்டெம்லேயே வந்து ஒரு சின்னதாக இது மாதிரி ஒரு மெல்லிய ஒரு கம்பி போல் ஒரு பகுதி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதோட போய் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடாப்டேஷன் இருக்கும், அதை தான் வந்து டெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பீஸில் வந்து பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லீஃப்லெட்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. பிட்டர் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆக்சிலரி பட்ஸ் வந்து அது மாதிரி டெண்டல்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும், மாறி இருக்கும், மாடிஃபை ஆகிருக்கும்னா மாறி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட், அடுத்தது வந்து ட்வின்னஸ். ட்வின்னஸ் என்ன அப்படின்னா அது வந்து நேராகவே நிற்க முடியாத பிளான்ஸ், ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது, ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பிளான்ட் மேலே சாஞ்சு சப்போர்ட்டாக வச்சு தான் வந்து அது வளரும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கிளைட்டோரியான்னு சொல்கிறாங்க, நம்ம சங்குப்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சங்குப்பூ வந்து அப்படி தனியாக நிற்கவே முடியாது அந்த செடியால், அது பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மரம் அல்லது ஒரு இடத்த வந்து பட்டுக்கிட்டு சாஞ்சி இருக்கும்.
ஸோ அனதர் அடாப்டேஷன் வந்து தான்ஸ் முட்கள். இந்த முட்கள் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஒப்பன்ஷியா ஞாபகம் வரும். ஒப்பன்ஷியான்னா என்ன, சப்பாத்தி கள்ளி சொல்கிறோம் இல்லையா, பாலைவனத்தில் வளரக்கூடிய அந்த சப்பாத்தி கள்ளி செடி, அதில் எப்படி முட்கள் வந்து இருக்கும், ஒப்பன்ஷியாவில் இந்த ஸ்பைன்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த ஸ்பைன்ஸ் என்னது, அதனுடைய லீவ்ஸ் தான் வந்து ஸ்பைன்ஸாக மாறி இருக்கு. ஏன்னா அங்கே தண்ணி இல்லை, வறட்சியான பகுதி, ட்ரை பிளேஸ், வாட்டர் வந்து இல்லை, அதனால் அதில் அதில் அதனுடைய லீவ்ஸ் வந்து என்னவாக மாறி இருக்கு, ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆயிடுச்சு. அண்டு அகேவ் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரயில் கற்றாழைன்னு சொல்லுவாங்க, அந்த ரயில் பாலம் இருக்கிற பகுதிகளெல்லாம் ஒரு கற்றாழை செடி இருக்கும், அதை வந்து அகேவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய லீஃபினுடைய அப்பெக்ஸ், லீஃபினுடைய அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து த்ரோன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி போகன் விழா, போகன் விழான்னா அந்த காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா அழகுக்காக வளர்ப்பாங்க. அந்த காகித பூ தாவரத்தில் வந்து எது வந்து மாடிஃபை ஆகிருக்கு, ஸ்டெம் வந்து தான்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இது மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸையும் நாம் சில பிளான்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேயா, தீஸ் ஆர் சம் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் கேரிட் அவுட் பை த பிளான்ட்ஸ். ஓகே டியர்ஸ், இதோட இந்த லெசன் வந்து முடியுது. Bye. Thank you.